ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான பொழு பொழுன்னு நல்ல டேஸ்டான ஒரு வெஜ் பிரியாணி சோயா மேக்கர் போட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா அலசி கழுவி ஊற வைங்க. அப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, கொடமிளகாய் போடுறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறேன். அது கூட நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். புதினாவும் மல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன சோயா மேக்கரை எடுத்து அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டு அதில் நல்லா கொதிக்க வச்ச ஹாட் வாட்டரை ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சோயா மேக்கரில் உள்ள டஸ்ட்டும் போயிடும், அதே நேரம் சோயா மேக்கரும் வெந்துடும். இப்போது நம்ம ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது கூட பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப், அப்புறம் அன்னாசிப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது கூட கீறி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தலை, புதினாத்தலை, தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக 1-2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா மேக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சோயா மேக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல்லு வருது. இந்த டைமில் நம்ம எடுத்த அந்த சோயா மேக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசி பாயில் ஆகிறதுக்கு நல்லா லிட்டை மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருது, பிரியாணி ஸ்மெல்லு. அப்போப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கலாம், அடிப்பிடிக்காமல். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு சிம்மில் வச்சோன்னா அந்த நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கோம், அதுக்காக அது பொழு பொழுன்னு நல்லா வெந்துருச்சு.
இப்போது நம்மளோட வெஜ் பிரியாணி சோயா மேக்கர் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.